வணக்கம். சாமி தரிசனம் இன்று இரவு சந்திக்கிறேன், தினம் நைட் நைட்டு சந்திக்கிறேன் சொல்லியிருக்கான். இன்று இரவு என்ன சந்திக்கிறாங்கிறத மெயினாக பார்ப்போம். இன்றைக்கு இரவு நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு மெயினான மூணு சித்தர்களை பற்றி கதை சொல்ல போகிறேன். சித்தர்கள்லாம் பிரைவேட் சித்தர்கள் கிடையாது, எங்கள் ஒரிஜினல் தாத்தா, அதாவது எங்கள் அப்பா பெற்றவர், எங்கள் சித்தப்பா பெற்றவர், இந்த மாதிரி மூணு பேர். அவங்க மூணு பேரும் அண்ணன் தம்பி, மூணு பேரும் அண்ணன் தம்பி. அப்படின்னாக்கா இப்போ உள்ள காலகட்டங்களுக்கும் அப்போ உள்ள காலகட்டங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். அதான் மெயினான கருத்து. இப்போ உள்ள அண்ணன் தம்பி, முதல்ல உள்ள அண்ணன் தம்பி, இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ உள்ள அண்ணன் தம்பியை பற்றி சொல்லிடுவோம். இப்போ உள்ள அண்ணன் தம்பி, அண்ணன் வர்றாரு, 100,000 ரூபா தம்பிகிட்ட கொடுக்குறாரு. தம்பி, இந்தாப்பா போய் இதை பேங்கில் போட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தம்பி வாங்கிட்டு நேராக பேங்க் போகிறாரு. போயிட்டு பேங்கில் போடுறாரு, இங்கே 99,000 தான் இருக்குது. உடனே என்னடா 99,000 தான் இருக்கேன்ட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ அண்ணே, வணக்கம்ண்ணே, நீங்கள் பணம் கொடுத்தியா இல்லை 99,000 தான் இருக்குங்க. ஏ வடுவா ராஸ்கால், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா நீ? ஆமாம், 99,000 ரூபா பணம் கொடுத்து விட்ருங்க, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு அண்ணன் மூத்தவர் சொல்கிறாரு. உடனே அண்ணன் மூத்தவர் சொன்னானே, உடனே தம்பி கிளம்பி வந்து, அண்ணன் சத்தியமாக சொல்கிறானே, 99,000 தானே இருந்துச்சு, நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது வடுவா ராஸ்கால், நீ 1,000 கொடுப்பா அப்படின்னுங்கிற. அண்ணன், நான் எடுத்துருந்தா தானே கொடுக்கணும் அப்படிங்கிறார். அதெல்லாம் முடியாது, நீ பணத்தை கொடுங்கிறார். உடனே அடி ஊற்றா குத்து கேஸு கீஸுன்னு போயிட்டாங்க. கேஸு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அண்ணன், அப்புறம் அடிபிடிச்சாண்டனா கேஸு தானே. இப்போ உள்ள அண்ணன் தம்பி இப்படி. இதே எங்கள் தாத்தா மூணு பேர், ரெங்கஞ்செட்டியார், கோயந்தஞ்செட்டியார், வீரப்ப செட்டியார், இவங்க மூணு பேருடைய பாசத்தை பற்றி அதையும் நீங்கள் கேட்கணும். அப்போ உள்ளவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு, அவங்க எவ்வளோ பாசமாக இருந்தாங்கங்கிறது சாமி தரிசனம் 4வது தலைமுறையில் நேட்டாக வந்து சொல்லி சொல்ல சொல்லியிருக்காங்க. இப்போ கடந்த எங்கள் அப்பா வந்து செத்து 6 மாதம் ஆச்சு. நான் மாதம் தீதி கொடுக்குறேன், ஏதோ என்னால் முடிஞ்சால் கொடுக்குறேன். அவர் செத்ததுக்கப்புறம் அண்ணன் தம்பி எது எல்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. இப்போ இவங்க நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது, இப்போ உள்ள அண்ணன் தம்பி பிரச்சனை 1,000 ரூபாய்க்கு கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. இது அப்போ உள்ள அண்ணன் தம்பி எவ்வளோ பாசமாக இருந்தாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அண்ணன் தம்பி மூணு பேர், ரெங்கஞ்செட்டியார், வீரப்பஞ்செட்டியார், கோயந்தஞ்செட்டியார், இவர் தாங்க எங்களோட குட்டி தாத்தா வீரப்பஞ்செட்டியார் சமாதி. இவர் இவருடைய அண்ணன் சமாதி கோயந்தஞ்செட்டியார். இவர்